قبحا فالموريات قدحا فالمغيرات صبحا فأثرن به نقعا فوسطن به جمعا إن الإنسان لربه لكنود وإنه على ذلك لشهيد وإنه لحب الخير لشديد. السلام عليكم ورحمة الله وبركاته. கண்ணியம் நிறைந்த இஸ்லாமிய சகோதரர்களே, ஜமாத்தார்களே, பிற மத நண்பர்களே, தாய்மார்களே, இந்த நேரத்திலே உள்ளதை சொல்கிறோம், உள்ளத்தை வெல்கிறோம் என்ற தலைப்பு எனக்கு தரப்பட்டிருக்க. ஏன் இந்த தலைப்பை இங்கே இருக்கக்கூடிய சகோதரர்கள் தந்திருக்கிறார்கள் என்றால், சில ஆச்சரியமான அதிசயமான சில நிகழ்வுகள் நடந்து வருவதை ஒவ்வொரு மனிதனும் நாம் பார்த்து வருகிறோம். 30 ஆண்டுகளுக்கு முன்பு தமிழ்நாடு தௌஹி ஜமாத்தின் சார்பிலே இந்த பிரச்சாரத்தை முன்னெடுத்து செல்கின்ற பொழுது ஒட்டுமொத்த தமிழகத்திலையும் அன்றைக்கு 2 பேரோ 3 பேரோ தான் இருந்தார்கள். ஆனால் ஏறத்தாழ இந்த 30 ஆண்டுகளிலே இந்த ஏகத்துவ பிரச்சாரமும் இந்த ஜமாத்தினுடைய வளர்ச்சியையும் பன்மடங்கு பெருகி பல்வேறு மக்களுடைய உள்ளத்தை வென்றிருக்கிறது. இஸ்லாமிய சகோதரருடைய உள்ளத்தை மாத்திரமல்ல, பிற மதத்தை சார்ந்த சகோதரருடைய உள்ளத்தையும் இந்த ஜமாத் நல்ல ஜமாத்து தான் என்பதை சொல்லி நாங்கள் வென்றெடுத்திருக்கிறோம். ஏராளமான அரசியல் தலைவர்கள், அரசாங்கத்தினுடைய உயர் அதிகாரிகள், காவல்துறையினுடைய உயர் அதிகாரிகள், அத்தனை பேருமே இந்த ஜமாத்தை பாராட்டுகிறார்கள். என்ன காரணம்? இந்த ஜமாத்து குறுகிய காலத்திலே மிகப்பெரிய வளர்ச்சி அடைந்ததற்கு, பெரிய செல்வாக்கை பெற்றதற்கும், சின்ன கிராமங்களிலே இது போன்ற சின்ன சின்ன நிகழ்ச்சிகள் நடத்தும் போது கூட பல ஆயிரக்கணக்கான மக்கள் குழுமுவதற்கும் என்ன காரணம்? உளவுத்துறையை சார்ந்த நண்பர்களெல்லாம் அன்றைக்கும் இன்றைக்கும் தங்களுடைய கணக்கை அவர்கள் தப்பு கணக்கு என்றுதான் பேசிக்கொள்கிறார்கள். அவர்களுக்கே புரிய மாட்டேங்குது, எந்த ஆர்ப்பாட்டமாக இருந்தாலும் இவர்கள் பல ஆயிரக்கணக்கான மக்கள் குழுமுகிறார்களே. இந்த ஜமாத்து அழைத்தால் பல சகோதரர்கள் முன்னுக்கு வருகிறார்களே என்று அவர்களும் என்ன செய்வது என்று புரியாமல் திகைத்து போய் தான் இருக்கிறார்கள். சமீபத்திலே ஒரு ஆர்ப்பாட்டத்தை மதுரை சென்னையிலே நடத்தினோம். அவர்கள் போட்ட கணக்கு 3000, ஆனால் வந்ததோ அவங்களுக்கே கணக்கு தெரியல. எங்க இருந்து போய் இவ்வளவு பேர் வாரீங்க, எந்த ஊர்ல இருந்துதான் இப்படி வாரீங்க? பெரிய விளம்பரங்கள் இல்லை, பெரிய வால் போஸ்டர்கள் இல்லை, தெருமுனை கூட்டங்கள் இல்லை, டிவி விளம்பரங்கள் இல்லை. இன்னும் சொல்ல வேண்டும் என்றால் நமக்கு என்று தனியாக சேனல், டிவி சேனலும் இல்லை. ஆனாலும் ஒரு அறிவிப்பை கேட்ட மாத்திரத்திலே பல ஆயிரக்கணக்கான மக்கள் குழுமுகிறார்களே. பல ஆண்கள், பெண்கள், சகோதரர்கள், முதியவர்கள், சிறியவர்கள் என்று எல்லோருமே ஒரு இடத்தில், அதுவும் கட்டுக்கோப்பாக குழுமுகிறார்களே. எத்தனை 1000 பேர்கள் வந்தாலும் அந்த இடத்திலே போலீஸுக்கு வேலை இல்லை,
எத்தனை லட்சம் பேர்கள் வந்தாலும் சட்டம் ஒழுங்கு அங்கே பிரச்சனை இல்லை. அவர்கள் வருகிறார்கள், அவருடைய கோரிக்கையை முன்வைக்கிறார்கள், கலந்து செல்கிறார்கள். இதையெல்லாம் பார்த்துவிட்டுத்தான் ஒவ்வொருவருமே அவர்கள் ரொம்ப ஆச்சரியப்பட்டு, இது என்ன கூட்டம் பாயுது, இது எப்படி வருது, என்ன இது, ஒரு வித்தியாசமா இருக்குதா என்று ரொம்ப ஆச்சரியப்பட்டு பேசிக்கொள்கிறார்கள். இப்படி வருவதற்கு என்ன காரணம்? எங்களிடத்திலே சில பேர் சொல்வது போன்று மாந்திரிக சக்தி இல்லை. மாந்திரியத்துக்கு சக்தி இல்லை என்பது தனி, எங்கள்கிட்ட அதையும் நாங்கள் செய்யறதில்லை, அதை ஏற்றுதான் பேசுறோம். அதே போன்று அரசாங்கமும் எங்களுடைய கையில் இல்லை. நிறைய விஷயங்கள் அரசாங்கத்துக்கு எதிராக போராடவும் செய்கிறோம். உளவுத்துறை போலீஸ் துறை அவங்க எங்க பேச்ச கேட்கிறாங்களா, அவங்கள எதிர்த்து ஆர்ப்பாட்டமும் பண்றோம். எல்லாத்துக்கும் எதிரியாக இருக்கிறோம், எல்லாரும் எங்களை எதிர்க்கவும் செய்கிறாங்க. ஆனால் எப்படி இந்த மக்கள் வருகிறார்கள், இந்த ஜமாத்தை நம்பி எப்படி வருகிறார்கள், இதுதான் ஆச்சரியம். இன்னொரு உண்மையை நான் சொல்ல கடமைப்பட்டு இருக்கிறேன், எங்களை எதிர்க்காத இஸ்லாமிய அமைப்பே கிடையாது. என்னென்ன அமைப்புகள் இருக்குதோ அத்தனை பேர் எங்களை தான் திட்டுவான். அது எத்தனை அமைப்பா இருக்கட்டும், பேர் சொல்லணும்னு அவசியம் இல்லை. எல்லா அமைப்புகளும் சேர்ந்து எங்களை தான் கடுமையாக பேசுறாங்க, ஏசுறாங்க, எங்க மேல அவதூறுகளையும் பரப்புறாங்க, எங்க ஜமாத்து மேல பொய்யான குற்றச்சாட்டுகளையும் சுமத்தி கொண்டே இருக்கிறார்கள். எங்களுக்கு ஆதரவாக ரெண்டு அமைப்பு வந்ததுன்னு வரலாறே கிடையாது, எல்லாரும் இருக்கிறாங்க. இஸ்லாமிய சமூகத்தில் அத்தனை பேரும் இருக்கிறார்கள். அரசாங்கம் எங்களை எதுக்குது, உளவுத்துறை போலீஸ் துறையும் அவங்களுக்கு எதிராகவும் சில நேரங்களில் நாங்கள் கடைபிடிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுகிறோம். இப்படி எல்லா விதத்திலும் எதிர்ப்பு இருந்தாலும் எல்லா மக்களிடத்திலையும் நாங்கள் மதிப்பை பெற்றிருக்கிறோம். எதிர்ப்புகள் ஒரு பக்கம் இருந்தாலும் எங்களை ஊரை விட்டு ஓட ஓட விரட்டல, நாட்டை விட்டு ஓட ஓட விரட்டல, எல்லா மக்களும் எங்களை நேசிக்கவும் செய்கிறார்கள். எதிர்ப்பு ஒரு பக்கம் இருந்தாலும் எங்களை ஆதரிக்கக்கூடியவர்கள், எங்களை நேசிக்கக்கூடியவர்கள், எங்களுக்கு சரியான ஆலோசனை சொல்லக்கூடியவர்கள் எல்லா இடத்திலையும் நிரம்பி இருக்கிறார்கள். இதுதான் நிறைய பேருக்கு புரிய மாட்டேங்குது. இவனை ஒழிச்சிடலாம்னு நினைக்கிறோம், ஒழிக்க முடியலையே. எப்படியாவது தேசிய பாதுகாப்பு சட்டத்திலேயாவது இவனை உள்ள தள்ளிடலாம்னு நினைக்கிறோம், முடியலையே. குறைஞ்சபட்சம் ஒரு கொலை வழக்கிலேயாவது உன்னை உள்ள தள்ளுவ நினைக்கிறோமே, முடியல. என்ன காரணம்? இதுக்கு தான் இந்த தலைப்பு. உள்ளதை சொல்கிறோம், உள்ளத்தை வெல்கிறோம். எல்லாரும் எங்களை எதிர்த்தாலும் இந்த ஜமாத்து வளர்வதற்கு என்ன காரணம்? ஒரே ஒரு காரணம் தான், எது சத்தியமோ, எது உண்மையோ, எது நியாயமோ, எது தர்மமோ, அதை மாத்திரம் யாருக்கும் அஞ்சாமல், யாருக்கும் பயப்படாமல், நெஞ்ச அழுத்தத்தோடு தைரியத்தோடு அந்த உண்மை மட்டும் பேசுவோம். எங்களுக்கு எதிராக வழக்குகள் வரட்டும், எங்களுக்கு எதிராக காவல்துறை கூட பொய்யான வழக்குகளை பதிவு செய்யட்டும், அப்ப கூட பொய் சொல்ல மாட்டோம். எது உண்மையோ அதை போட்டு உடைச்சிருவோம். எங்க மேல தப்பு இருந்தாலும் நாங்க செஞ்சது தப்பு தான், எங்க மேல நியாயம் இருந்தாலும் நாங்க செஞ்சது நியாயம் தான் செஞ்சோம் என்பதை உள்ளதை உள்ளபடி சொல்கின்ற ஒரே ஒரு காரணத்தினாலதான் இப்படி எல்லாம் எங்களால் வளர முடிகிறது. நீங்கள் ஆச்சரியப்பட்டு பார்க்கிறீங்களே, இந்த ஜமாத்து குக்கிராமங்கள் உட்பட பல்வேறு சமூக மக்களுக்கு மத்தியிலையும் இந்த ஜமாத்து நல்ல பெயரை எடுப்பதற்கு என்ன காரணம்? ரொம்ப ஆச்சரியப்பட்டு போறீங்க. இந்த ஆச்சரியம் இன்னைக்கு மாத்திரம் இல்லை, நபியுடைய காலகட்டத்திலையும் அப்படித்தான் இருந்ததாம். வரலாறு நீங்கள் புன்னோக்கி சென்று பார்த்தீர்கள் என்றால் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் இந்த வரலாறு இப்படித்தான் இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த இஸ்லாத்தை மக்களுக்கு மத்தியிலே மக்காவிலே எடுத்து சொல்லுகிறார்கள். ஆரம்ப காலகட்டம் அப்பொழுது அவர்கள் இஸ்லாத்தை சொல்லுகின்ற அந்த நேரத்திலே ஒரு பேரு, ரெண்டு பேரு, மூணு பேரு, இத மாதிரி விரல் எண்ணக்கூடிய அளவிற்கு சில பேர் தான் இஸ்லாத்தில் இருந்தாங்க. அந்த நேரத்தில் அபு சுஃபியான் என்கக்கூடிய ஒருவர், இவர் பின்காலத்தில் இஸ்லாத்தை ஏற்கிறார். ஆனால் இந்த சம்பவம் நடக்கின்ற பொழுது
அவர் இஸ்லாத்தை ஒழிக்க வேண்டும் என்ற எதிரி படையில் தான் இருந்தார். இவர் மக்காவை சார்ந்தவர், நபி அவருடைய குடும்பத்திற்கு நெருக்கமாக இருக்கக்கூடியவர், வியாபார நிமித்தமாக பல வெளிநாடுகளுக்கும் செல்லக்கூடியவர். அபு சுஃபியானுடைய தலைமையிலே ஒரு வியாபார கூட்டம், குறைசிகளை சார்ந்த இந்த வியாபார கூட்டம் வெளிநாடுகளுக்கெல்லாம் போறாங்க. அந்த நேரத்தில் ஹெர்குலிஸ் மன்னர், ரோமாபுரி பேரரசு, ரோமாபுரி பேரரசு என்றால் இன்றைக்கு அதை சொல்லும் போது சாதாரணமாக தெரியும். அதை புரிய வைப்பதற்காக ஒரு சில செய்திகளை சொல்கிறேன். அமெரிக்கா, ரஷ்யா, சைனா அப்படின்னா உலக நாடுகளே அப்படியே ஆதரும். அமெரிக்காவா, அவன்கிட்ட போய் நம்ம மோத முடியுமா? எவ்வளவு ஆயுதங்கள் வைத்திருக்கிறார்கள், எவ்வளவு இராணுவ தளவாடங்களை வைத்திருக்கிறார்கள், இராணுவ வீரர்களை வைத்திருக்கிறார்கள், அவர்கள்ட்ட போய் நம்ம மோத முடியுமா அப்படின்னு எல்லா நாடும் இன்னைக்கு பயப்படுது. அதே மாதிரி அன்றைக்கு வல்லரசாக திகழ்ந்த நாடுகளில் ஒரு நாடு ரோமாபுரி பேரரசு. அந்த நாட்டினுடைய ஜனாதிபதியாக, தலைவராக இருந்த ஒரு ஆளு தான் இந்த ஹெர்குலிஸ் மன்னர். இவர் அன்னைக்கு என்ன செய்கிறார் என்றால், இந்த அபு சுஃபியானுடைய படை, வியாபார படை அவருடைய நாட்டிற்கோ அல்லது பக்கத்து நாட்டிற்கோ வருகிறது என்ற தகவலை அறிந்தவுடன் அபு சுஃபியான அந்த படையை என்கிட்ட கூட்டுவாங்க, அந்த வியாபார படையை என் முன்னால கொண்டு வந்து நிப்பாட்டுங்க, அவங்கள்ட்ட நான் சில கேள்விகளை கேட்க வேண்டி இருக்கிறது என்று சொன்ன மாத்திரத்திலே இந்த அபு சுஃபியானுடைய வியாபார கூட்ட படையை ஹெர்குலிஸ் மன்னருக்கு முன்னால நிப்பாட்டுதாங்க. பெரிய சாம்ராஜ்யத்தினுடைய அதிபதி, அவர் நினைத்தால் எதையும் சாதிக்க முடியும். அந்த மாமன்னருக்கு மத்தியிலே அபு சுஃபியானை சார்ந்த இந்த வியாபார கூட்டம் அங்கே நிற்கிறார்கள். அப்பொழுது ஹெர்குலிஸ் மன்னருக்கு அரபி பேச தெரியாது. இங்க இருக்கக்கூடிய அபு சுஃபியான் தரப்பை சார்ந்தவர்களுக்கும் ஹெர்குலிஸ் மன்னருடைய பேசுகின்ற அந்த மொழி இவங்களுக்கும் தெரியாது. இந்த ரெண்டு பேருமே மொழியாக்கம் செய்வதற்காக அந்த மன்னர் இன்னொரு மொழிபெயர்ப்பாளரையும் ஏற்படுத்துகிறார். இப்பொழுது அந்த மன்னர் சொல்லுகிறார் அபு சுஃபியான் இடத்துல, நான் உன்கிட்ட சில கேள்விகளை நான் கேட்பேன், அந்த கேள்விகளுக்கெல்லாம் சரியான முறையில் நீ பதிலை சொல்ல வேண்டும். நீ ஏதாவது பொய் சொன்னால், ஏதாவது மாற்றி பேசினால், ஏதாவது கூட குறைய நீ பேசினால், உன்னுடைய சகாக்கள், உன் கூட வந்திருக்கக்கூடிய இவர்கள் அதை காட்டி கொடுத்து விடுவார்கள். எனவே என்னுடைய கேள்விக்கு கூட்டாமல், குறைக்காமல், மாற்றாமல், மறைக்காமல், பொய் சொல்லாமல், எது உண்மையோ அதை அப்படியே சொல்லணும் அப்படிங்கிறார். அபு சுஃபியான் சொல்கிறார், இந்த நேரத்தில் எனக்கு பொய் சொன்னா என் சகோதரர்களை என்னை காட்டி கொடுத்துருவாங்க, நான் பொய்யன் என்ற பட்டத்தை வாங்க வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டுவிடும். எனவே அவர் என்ன கேள்வி கேட்டாலும் உண்மையை தவிர நான் வேற எதையும் சொல்ல முடியாது, அந்த நிலைக்கு நான் தள்ளப்பட்டேன் என்று சொல்லிவிட்டு அந்த மன்னர் கேள்வி கேட்கிறார். முதல் கேள்வியே, உங்க ஊர்ல மக்காவுல ஒருவர் தன்னை இறை தூதர் என்று, நபி என்று வாதிக்கிறாரே, அது உண்மையா? ஆமா, முகமது என்ற ஒருவர் தன்னை இறை தூதர் என்று அவர் பேசுகிறார் அப்படின்னு சொன்ன உடனே அடுத்து அந்த மன்னர் கேட்கிறாரு, இவருக்கு முன்னால் இந்த முகமது, அவருக்கு முன்னால் வேறு யாராவது அந்த ஊரிலே மக்காவிலே தன்னை இறை தூதர் என்று வாதிச்சிருக்கிறாங்களா, நான் ஒரு இறை தூதர் என்று பேசியிருக்கிறாங்களா? அபு சுஃபியான் பதில் சொல்றாரு, இல்ல, யாருமே பேசல, யாருமே எங்களை இதை மாதிரி அங்க தன்னை இறை தூதர் என்று சொன்னவர் யாருமே இல்ல. அடுத்த கேள்வி கேட்கிறார், இந்த முகமதுடைய வாரிசுகளில், அதாவது முன்னோர்களில் யாராவது மன்னர்கள் இருந்தது உண்டா? மன்னர்கள் இருந்ததுன்னா அதை நீங்க சொல்லுங்களேன். உடனே அபு சுஃபியான் சொல்றாரு, இல்ல, முகமது என்பவர் ஒரு சாதாரண அப்துல்லா ஆமினாவுக்கு பிறந்த ஒரு ஆள் தான். அவங்களுடைய தகப்பனாரோ, தகப்பனுடைய தகப்பனாரோ, அல்லது அவங்களுடைய முன் சென்ற வாரிசுகள் யாருமே மன்னர்களாக, ஆட்சியாளராக இருந்ததில்லை. அடுத்து ஒரு கேள்வி கேட்கிறார். அவர் சொல்லுகிறார இந்த கருத்தை, இந்த உண்மையை, தான் நபி என்றும் அல்லாஹ் ஒருவன் தான் கடவுள் என்றும் பேசுகிறாரே, இந்த கருத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்கள்
பெரிய பெரிய கோடீஸ்வரர்களா, செல்வந்தர்களா, அல்லது சாமானியர்களா? இவருடைய கருத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்கள் பெரிய பெரிய படித்தவர்களா, பண்பாளர்களா, பணக்காரர்களா, அல்லது ஏழைகளா? அபு உஸ்யான் சொல்றாரு, இல்ல ரொம்ப ஏழைகள் தான், செல்வந்தர்களோ அரசியல் செல்வாக்கு மிக்கவர்களோ இவருடைய கொள்கையை ஏத்துக்கல, ரொம்ப ரொம்ப பாவப்பட்டவர்கள், இந்த சமூகத்தில் மிக தாழ்ந்த நிலையில் பொருளாதாரத்தில் பின்தங்கி இருக்கக்கூடிய நிலையில் இருக்கக்கூடியவர்கள் தான் அவரை ஏற்றுக்கொள்கிறார்கள். அடுத்த கேள்வியை கேட்கிறாரு, இப்படி தொடர்ந்து ஒவ்வொரு கேள்வியாக அடுத்து அவர் கேட்கிறாரு, அந்த மன்னர் கேட்கிறாரு, அவரை ஏற்றுக்கொண்ட அந்த கூட்டம் கூடிக்கொண்டே செல்கிறதா அல்லது குறைகிறதா? அபு சுஃபியான் சொல்கிறாரு, அவரை ஏற்றுக்கொண்ட அந்த கூட்டம் கூடிக்கிட்டே தான் போகுது, குறையவே இல்லை. அவரை நம்பிய கூட்டம் அது பெருசாக பெருசாக போய்கிட்டே தான் இருக்குதே தவிர, போனவர்கள் அந்த கொள்கையை ஏற்றுக்கொண்டவர்கள் திரும்பி வரல. அடுத்து அந்த மன்னர் கேட்கிறார், அவர் என்னதான் அப்ப சொல்றாரு, முகமது என்ற அந்த இறை தூதர் என்று தன்னை வாதிக்கிறாரே, அவர் எதைத்தான் பேசுகிறார் அப்படின்னு அபு சுஃபியான் சொல்கிறார், கடவுள் ஒருத்தன் என்று பேசுகிறார், தன்னை இறை தூதர் என்று பேசுகிறார், அதோடு அவர் நிப்பாட்டல, பெற்றோருக்கு செய்ய வேண்டிய கடமையை செய் என்று பேசுகிறார். உன்னுடைய தகப்பனுக்கும் தாய்க்கும் என்ன கடமையை நீ செய்ய வேண்டுமோ அதை நீ செய் என்கிறார். உறவினர்களை நீ பகைத்துக் கொள்ளாதே என்கிறார். உறவுகளை பேணு என்று சொல்கிறார். குழந்தைகளை பேணு என்று சொல்கிறார். அதே போன்று முதியவர்களுக்கும் வறியவர்களுக்கும் நீ உதவி செய் என்கிறார். சமுதாயத்திலே அல்லல் பட்டு கொண்டு இருக்கக்கூடிய வறியவர்களை நீ தூக்கிவிடு என்று பேசுகிறார். ஏழைவர்களுக்கும் அதே போன்று வறுமையில் திகழக்கூடியவர்களுக்கும் நீ உதவி செய்கிறார். தான தர்மங்களை கொடு என்கிறார். கரெக்டாக தொழு என்கிறார். இதுதான் அவர் பேசக்கூடிய பேச்சுக்களுடைய சாராம்சம். இரண்டருடைய உரையாடல் முடிகிறது. முடிந்ததற்கு பின்னால் அந்த மாமன்னர் ஹெர்குலிஸ் இருக்கக்கூடிய சபையோர்களுக்கு மத்தியிலே அபு சுஃபியான் இடத்திலேயும் அந்த மக்களிடத்திலேயும் தன்னுடைய கருத்தை இதுவரையும் கேள்வி கேட்டார். அதற்கு பின்னால் அந்த பதிலை அவர் சொல்கிறார். அதிலே ஒவ்வொன்றாக சொல்கிறார், நான் இவருக்கு முன்னால் யாராவது இறை தூதர் என்று வாதம் செய்திருக்கிறார்களா என்று கேட்டேன், நீங்க இல்லைன்னு பதில் சொன்னீங்க. ஆனால் இதற்கு முன்னால் யாராவது தன்னை இறை தூதர் என்று வாதம் செய்திருந்தால் இவரும் அதே போன்று காப்பி அடித்துக் கொண்டு தன்னை இறை தூதர் என்று வாதம் செய்கிறார் என்று பதில் அளிச்சிருப்பேன். அடுத்து இரண்டாவது கேள்வி கேட்டேன், இவருடைய முன்னோர்களில் யாராவது மன்னர்களாக அரசியல்வாதிகளாக ஆட்சியாளர்களாக இருந்தார்களா என்று கேட்டேன், நீங்க இல்லைன்னு பதில் சொல்லியிருந்தீங்க. நீங்க ஆமான்னு சொல்லி இருந்தால் இவருடைய முன்னோர்களில் ஆட்சியாளர்களும் மன்னர்களும் இருந்தார்கள் என்று சொன்னால் அந்த ஆட்சியை திரும்ப தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக இவருக்கும் ஒரு மன்னராக வர வேண்டும் என்ற ஆசை இருப்பதனால்தான் இந்த புதிய வாதத்தை வைத்திருப்பார் என்று நான் சொல்லியிருப்பேன். அதுக்கடுத்து உங்கள்கிட்ட கேட்டேன், இவரை நம்பியவர்கள் ஏழைகளா செல்வந்தர்களா என்று நான் கேட்டேன், ஏழைகளும் வறியவர்கள் என்று நீங்க பதில் சொன்னீங்க. நான் வரலாறை படித்திருக்கிறேன். இதற்கு முன்னால் இறை தூதருடைய வரலாறுகளை எல்லாம் நான் தெரிந்திருக்கிறேன். அந்த வரலாறு நெடுகிலும் எப்படி இருக்கும் என்றால், இறை தூதரை நம்பக்கூடியவர்கள் சாமானியர்கள் தான், அடிமட்ட தொண்டர்கள் தான். பெரிய செல்வந்தர்களோ அரசியல் செல்வாக்கு மிக்கவர்களோ சமுதாயத்தில் பிரபலமாக இருக்கக்கூடியவர்களோ அந்த கொள்கையை ஏற்றுக்கொள்ளவே மாட்டார்கள் என்று நான் வரலாறு படித்திருக்கிறேன். அதே போன்றுதான் இந்த முகமதுடைய நிகழ்வும் இருக்கிறது. அடுத்து இவரை ஏற்றுக்கொண்டவர்கள் அதிகரித்துக் கொண்டே இருக்கிறார்களா, குறைகிறார்களா என்று நான் உங்கள்கிட்ட கேட்டேன். ஆனா கூடிக்கிட்டே தான் இருக்குதுங்கிறீங்க, குறையல நீங்க. நான் வரலாறை படித்திருக்கிறேன். இந்த முகமது அவர்கள் உண்மையான இறை தூதராக இருப்பார் என்றால் அவரை ஏற்றுக்கொண்ட அந்த கூட்டம் கூடிக்கொண்டே தான் இருக்குமே தவிர குறையாது. அதுவும் உண்மைதான். அதற்கு பின்னால் அவர் என்ன போதிக்கிறார் என்று கேட்டேன், அவர் ஏழைகளுக்கு உதவி செய்ய வேண்டும், வறியவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும், சொந்தங்களை கவனிக்க வேண்டும், பெற்றோர்களுக்கு உபகாரம் செய்ய வேண்டும் என்றார். இதைத்தான் எல்லா இறை தூதர்களும் சொல்லி சென்றார்கள், அதைத்தான் இவர் சொல்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியாக ஹெர்குலிஸ் மன்னர் சொல்கிறார், ஒரு காலம் வரும், நான் உயிரோடு இருப்பேன் என்றால் குறித்துக் கொள்ளுங்கள்,
அவருடைய இந்த ஆட்சி என்னுடைய காலடிக்கும் வரும். ரோமாபுரியையும் அவருடைய ஆட்சி தாக்கும், அவருடைய ஆட்சி என்னுடைய ஆட்சியை கவிழ்க்கும். அந்த அளவிற்கு இதனுடைய செல்வாக்கு வளர்ந்து கொண்டே இருக்கும் என்று அவர் சொல்கிறார். இது வரலாற்றிலே சஹீஹ் புகாரிலே பதிவு செய்யப்பட்ட ஒரு செய்தி. எதற்காக சொல்கிறேன் என்றால், முகமது நபியுடைய காலகட்டத்திலும் கூட நிறைய பேர் ஆச்சரியப்பட்டாங்க. சாமானியர்கள் இருந்து கொண்டு எப்படி இந்த கொள்கையை வளர்க்க முடியும் பார்த்தாங்க. உண்மையிலேயே அன்னைக்கு சாமானியர் தானே இருந்தாங்க. பிலால் யார், சுமையா யார், அம்மார் யார், இவர்களெல்லாம் பெரிய அரசியல் செல்வாக்கு மிக்கவர்களா? அடிமைகள், சுயமாக சம்பாதிக்க இயலாது, அவர்களுக்கு என்று தனியாக சுதந்திரம் கிடையாது, அடிமையாக இருந்தவர்கள். அவர்கள் தான் இஸ்லாத்தை ஏற்று வந்தார்கள். நினைச்சு பார்க்க முடியுதா? சில அடிமைகளை வைத்துக் கொண்டு ஒரு நாட்டையே ஆள முடியும், மக்களை வெல்ல முடியும், ஆச்சரியமா இல்லையா? ஆனா நபி அவர்களை 23 ஆண்டு காலத்திலே அதை சாதித்து காட்டினார்களே, எப்படி? ரொம்ப ஆச்சரியம். அதற்கு விளக்கமாகத்தான் இந்த ஹெர்குலிஸ் மன்னருடைய விளக்கம் அமைகிறது. இந்த உண்மையான கொள்கையை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்கள் அது வளர்ந்துகிட்டே போய்கிட்டே தான் இருப்பாங்க, குறைவுனா ஏற்படாது. ஆனால் என்றைக்கு பொய்யும் பித்தலாட்டமும் அநியாயமும் அக்கிரமும் அடிச்சாட்டியமும் இங்கே வந்து விடுகிறதோ, அப்பொழுது அவர்கள் துவம்சம் செய்யப்படுவார்கள். அவருடைய எண்ணிக்கை குறையும், அவர்களுடைய படையினுடைய வலிமை வலுவிழந்து போய்விடும். அதுதான் வரலாறு. அதே தான் இங்கேயும் பார்க்கணும். நபியுடைய காலகட்டத்தில் இந்த இஸ்லாத்தினுடைய வளர்ச்சி, ரசூலாவுடைய வளர்ச்சி, சஹாபாக்குடைய வளர்ச்சி, அந்த அமைப்பினுடைய வளர்ச்சி எவ்வளவு வீரியமாக போனதோ அதே போன்று இங்கேயும். இப்ப நீங்க வாங்க, இந்த ஜமாத்து எல்லா மக்களிடத்திலையும், முஸ்லிம்களுக்கு மத்தியில் இல்ல, இந்து சகோதரர்களா இருந்தாலும் கிறிஸ்துவ சகோதரர்களா இருந்தாலும் அத்தனை பேர்களுக்கு மத்தியிலையும் நன்மதிப்பை நாங்கள் பெற்றிருக்கிறோம். எங்களோடு பழகக்கூடிய இந்து சகோதரர்களுக்கு தெரியும், எங்களோடு பழகக்கூடிய கிறிஸ்துவ சகோதரர்களுக்கு தெரியும், எங்களோடு பழகக்கூடிய சுன்ன ஜமாத்தை சார்ந்த சகோதரர்களுக்கு தெரியும். சில பேர் காழ்ப்புணர்ச்சினால தப்பும் தவறுமா பேசுவாங்க, அது நம்மளுக்கு தேவையில்லை. பழகக்கூடிய நண்பர்களிடத்தில் நீங்கள் கேட்டால் இந்த அமைப்பை பற்றி அவ்வளவு அழகாக தெளிவாக பேசுவார்கள். நாங்கள் என்ன செய்துட்டோம்? கொஞ்சம் சிந்தனை செய்து பாருங்கள். எதை நாங்கள் இந்த மக்களுக்கு மத்தியிலே நாங்கள் முன் வைக்கிறோம்? எந்த செய்திகளை இந்த மக்களுக்கு மத்தியிலே நாங்கள் கொண்டு போகிறோம்? எவ்வளவு அவதூறுகள் எங்கள் மீது அள்ளி வீசப்பட்டாலும், எவ்வளவு கொடுஞ்சொற்களால் எங்களை வஞ்சிக்கப்பட்டாலும், எங்களுடைய இந்த உண்மையான கருத்தை சொல்லிக்கிட்டே இருப்போம், சமூக சேவைகளை செஞ்சுக்கிட்டே இருப்போம். நாங்கள் செய்யறது என்ன? எங்களுடைய ஜமாத்து செய்யக்கூடிய காரியங்கள் என்ன? இஸ்லாம் எங்களுக்கு எதை சொல்ல சொல்கிறதோ, எதை செய்ய சொல்கிறதோ அதை நாங்கள் செய்யணும். உதாரணத்துக்கு நீங்க பாருங்க, வரதட்சணை திருமறை குர்ஆனிலே வல்ல அல்லாஹ் எங்களுடைய ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான், பெண்களுக்கு அவர்களுடைய மனக்குடையை நீங்கள் மனமு வந்து கொடுத்து விடுங்கள். மற்ற சகோதரர்களுக்கும் இஸ்லாமிய சகோதரர்களுக்கும் சில விஷயத்தை விளக்க வேண்டிய கடமை இங்கே இருக்கிறது. என்ன கடமை? இஸ்லாமிய அடிப்படையில் ஒரு திருமணம் செல்லுபடி ஆக வேண்டும் என்றால் அதற்கு மிக முக்கியமான ஒரு ஷரத்து, ஒரு நிபந்தனை இருக்கிறது. என்ன நிபந்தனை? ஒரு ஆணும் பெண்ணும் கணவன் மனைவியாக மாற வேண்டும் என்றால் அந்த ஆணுக்கு அந்த பெண்ணை பிடித்திருக்க வேண்டும், அந்த பெண்ணிற்கு அந்த ஆணை பிடித்திருக்க வேண்டும். முதல் நிபந்தனை. நிர்பந்தம் பண்ணி கல்யாணம் பண்ண முடியாது. போ கெட்டு, கல்லானாலும் கணவன் புல்லானாலும் புருஷன் அது இங்க இல்லை. எப்படி இருந்தாலும் உனக்கு பிடிச்சிருக்குதா? பிடித்த மாப்பிளை அது உனக்கு விருப்பமா இருக்குதா? கெட்டிக்க, இல்லைன்னா கெட்டாத. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட ஒரு பெண்மணி வருகிறாங்க. அவங்க சொல்றாங்க, அல்லாஹ்வின் தூதரே, என்னுடைய தகப்பனார் எனக்கு மாப்பிள்ளை பேசிட்டாங்க, எனக்கு மாப்பிள்ளை பேசிட்டாங்க, இவர் தான் கணவன் என்று தீர்மானிக்கிறாங்க, மாப்பிள்ளை பேசி முடிப்பாங்களே, அதை சொல்றாங்க. சொல்லிட்டு அந்த பெண்ணு கேட்கிறாங்க, அல்லாஹ்வின் தூதரே, எனக்கு
அவர் மேல பெரிய விருப்பம் இருக்கிற மாதிரி இல்லை. அந்த கேட்காம என் தகப்பனார் எனக்கு முடிவு பண்றாங்களே, என்ன செய்யறது? உடனே ரசூலா சொல்றாங்க, அந்த திருமணம் செல்லாது, அந்த திருமணம் செல்லாது. உன்கிட்ட கேட்காம, உன்னுடைய சம்மதம் வாங்காம உன்னுடைய தகப்பனார் அவர் நினைச்சு முடிக்கணும்னு விரும்புறாரா, அது செல்லாது. உடனே அந்த பொம்பளை சொல்றாங்க, இல்லை நான் கேட்டேன், நான் அந்த கணவனை நான் முடிச்சுக்கிறேன், ஆனால் நான் ஏன் கேட்டேன் என்றால், பெண்களுக்கு இந்த விஷயத்தில் என்ன உரிமை இருக்கிறது? என் அண்ணன், என் தகப்பனார், என் தாய்மாம அவங்க ஒரு மாப்பிளையை காட்டி இதைத்தான் நீ கட்ட வேண்டும் என்று சொன்னால், அதுல மறுபேச்சு பேசுறதுக்கு எனக்கு உரிமை இல்லையா? இஸ்லாம் அந்த உரிமையை தரலையா? இதை தெரியறதுக்கு தான் இந்த கேள்வி. இதுதான் ரசூலுல்லா சொல்றாங்க, உன்னுடைய சம்மதம் இருந்தால் நீ கட்டிக்க, இல்லைன்னா வேண்டாம். இப்படித்தான் இஸ்லாம் சொல்லுகிறது. அதே மாதிரி இந்த திருமணம் செல்லுபடி ஆகிறதுக்கு இன்னொரு நிபந்தனை, இன்னொரு ஷரத்து என்னன்னு கேட்டா, மன பெண்ணுக்கு மகர் கொடுக்கணும். மகர்னா என்னன்னு வழங்குதா? அட்வான்ஸ் ஜீவனாம்சம். ஒரு பெண் தன்னுடைய வாழ்க்கையே ஒரு ஆணை நம்பி ஒப்படைக்கிறாள். தன்னுடைய அழகை, தன்னுடைய இளமையை, தன்னுடைய கற்பை, தன்னுடைய அனைத்தையும் நீந்தாப்பா நான் உன்னை நம்பி வாறேன். சில தாய்மார்களை நீங்கள் பார்க்கலாம், தான் வளர்ந்த அந்த ஊரு, சொந்தம் பந்தம், மாமா மச்சான் எல்லாத்தையும் விட்டுட்டு நேத்து வந்த ஒருத்தனோடி அப்படியே போவா. தான் வளாடி அந்த தெரு கண்ணுக்கு முன்னால் வந்து நிற்கும். தான் பிறந்த ஊரே தன்னுடைய கண்ணில் அப்படியே நிழலாடும். 18-20 வயசு வரையிலையும் தன்னை பாராட்டி சீராட்டி வளர்த்தி அந்த தாயும் தந்தையும் அவருடைய கண்ணுக்கு முன்னால் இருப்பாள். எல்லாத்தையும் உறவு அத்தனையும், தான் பிறந்த ஊர் அத்தனையும் விட்டுட்டு கலங்கிய கண்களோடு, சிந்திய கண்ணீரோடு அப்படியே கரம் பிடித்த அந்த கணவனோடு போறாள். எத்தனை பேர் இந்த காட்சியை பார்க்கிறோம்? ஒருத்தனை நம்புறான், என் வாழ்க்கை துணைவன் என்று நம்புறாள், உன்னையே நம்பி வராளப்பா. உறவு வேண்டாம், ஊரு வேண்டாம், தெரு வேண்டாம், வட்டாரம் வேண்டாம், குடும்பம் வேண்டாம், சொந்த வேண்டாம், பந்தம் வேண்டாம், குழந்தை வேண்டாம், எல்லாத்தையும் விட்டுட்டு உன்னை நம்பி வராள. என்ன கொடுத்த அவளுக்கு? என்ன நீ கொடுத்த? நீ போவியா? அப்படி உன்னால போக முடியுமா? உன்னுடைய தகப்பனை, உன்னுடைய தாயை, உன்னுடைய அண்ணனை, உன்னுடைய தம்பியை, உன்னுடைய மாமனை, உன்னுடைய மச்சானை, உன்னுடைய சகோதரியை விட்டுட்டு நீ போவியா? அவ வாராள. அந்த பிஞ்சு மனம், ஒண்ணுமே தெரியாத அந்த பெண் அப்படியே வாராள. அதுக்குத்தான் இஸ்லாம் சொல்லுது, வாத்து நிசா சதுக்காத்தின், அந்த பெண்ணுக்கு நீ மனமும் வந்து நீ ஏதாவது கொடுப்பா, மகர கொடுப்பா. மகர்னா அட்வான்ஸ் ஜீவனாம்சம், அது கொடு. எவ்வளவு கேட்டாலும் கொடு. ஒன்ன நம்பின வரா, 10 லட்சம் கேட்கிறாளா கொடு, 5 லட்சம் கேட்கிறாளா கொடு, 20 லட்சம் கேட்கிறாளா கொடு. உனக்கு எவ்வளவு வாய்ப்புகள் வசதிகள் இருக்கிறதோ அதனை கொடு. இந்த இஸ்லாமிய மார்க்கம், வல்ல அல்லாஹ்வுடைய மார்க்கம், திருக்குரான் இதை பேசுகிறது. ஒரு நேரத்தில், ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்பு, எங்களுடைய இஸ்லாமிய சமூகத்தில் நடைபெறுகின்ற திருமணங்கள் வரதட்சணை இல்லாத திருமணமே இல்லை, வரதட்சணை வாங்காத திருமணமே கிடையாது. சீர் என்றும் அதற்கு பின்னால் அந்த தாய் பிரசவிப்பாடு, தலைப்பிரசவம், அதுவரையிலையும் இந்த பெண் வீட்டுக்காரர்கள் தான் செலவு செய்யணும். இன்னைக்கும் பிற சமூக மக்களிடத்தில் இருக்கிறது, குறிப்பாக இஸ்லாமிய சமுதாயத்தில் இன்னைக்கும் இருக்கிறது இந்த வரதட்சணை கொடுமை. எவ்வளவு பெரிய கொடுமை! உன்னை நம்பி ஒரு பெண் வாரா, உன்னுடைய வாரிசை தன்னுடைய வயிற்றிலே சுமக்கிறாள், உன்னுடைய பெயரை பேச வேண்டும் என்பதற்காக அழகான ஆண் குழந்தைய, பெண் குழந்தைய உரைக்காக பெற்று தருகிறாள், தன்னுடைய இளமையும் அழகையும் உரைக்காக வேண்டிய அவள் இழந்து விடுகிறாள். அந்த பெண்ணிடத்துல போய் எனக்கு எவ்வளவு தார என்று கேட்கிறோமே. இன்றைக்கும் இஸ்லாமியர்களா இருந்தாலும் மற்றவர்களா இருந்தாலும் இந்த வார்த்தையை கேட்கிறோமே.
மனிதாபிமானம் உண்டா? நீங்க சிந்திச்சு பாருங்களேன், இது எப்படி இது சாத்தியம்? அந்த தாயிட்ட போய், அந்த பெண்ணிடத்துல போய் எனக்கு ஏதாவது தாங்க. இஸ்லாமிய சமூகத்தில் பல ஆண்டுகளாக நடந்த ஒரு விஷயம் என்ன தெரியுமா? ஒரு ஆண், ஒரு குடும்ப தலைவன் பெண் பிள்ளையை பெற்றெடுத்திருப்பான். அந்த குழந்தையை கரை சேர்க்க வேண்டும் என்று நினைப்பான். அந்த குழந்தையை யாரிடத்திலேயாவது கட்டி கொடுக்க வேண்டும் என்று நினைப்பான். ஆனால் வரதட்சணை கொடுக்கணுமே, அதுவும் கிலோ கணக்கில் கொடுக்கணுமே, நகை என்றும் காசு என்றும் சில ஊர்களில் வீடே கொடுக்கணும். யாரு இந்த பொம்பளை வந்து அந்த பெண் வீட்டுக்காரங்க மாப்பிள்ளைக்கு வீடு கொடுக்கணும். மற்ற ஊர்ல வாஷிங் மிஷின், ஃப்ரிட்ஜ், ஏசி எல்லாம், கொஞ்சம் வசதியா இருந்தா காரு, பங்களா எல்லாம் கொடுக்கணும். அப்ப இந்த பெற்றோர் என்ன செய்வார்? வசதி இருந்தா ஏதாவது கொடுத்துடலாம், வசதியே இல்லாத இந்த பெண்ணை பெற்றெடுத்த இந்த தாயும் தகப்பனும் அப்படியே புழுவாக துடிப்பார்கள். வயதுக்கு வந்த அந்த பெண்ணை 20 வயது 25 வயது வரையிலையும் கல்யாணம் கட்டுவதற்கு மாப்பிள்ளை இருந்து வரதட்சணை கொடுக்க முடியாமல் அந்த பெண்ணு முதிர்கன்னியாக இருக்கிறாள். கடைசியாக அந்த பெண்ணை பெற்றெடுத்த அந்த தகப்பன் ஒவ்வொரு பள்ளிவாசலுக்காக ஏறுவார். ஒவ்வொரு பள்ளிவாசலுக்காக ஏறி, எனக்கு 2 குமரன் இருக்குதுங்க, 25 வயசு ஆயிடுச்சுங்க, கட்டி கொடுக்கணும், எனக்கு ஏதாவது தாங்க. பிச்சை எடுக்கிறாரு. இந்த வரதட்சணை கொடுமை இல்லையா? நல்ல படித்தவராக இருப்பார், பண்பாளராக இருப்பார், ஒருவரிடத்தில் ஒரு டீ கூட கேட்டு வாங்கி குடித்திருக்க மாட்டார். ஆனால் தன்னுடைய மகளை கட்டி கொடுக்க வேண்டும் என்பதற்காக, வரதட்சணை கொடுக்க வேண்டும் என்பதற்காக தெரு தெருவாக, வீடு வீடாக, பள்ளிவாசல் பள்ளிவாசலாக பிச்சை எடுக்கக்கூடிய நிலை இருந்துச்சா? இதெல்லாம் 20 ஆண்டுகளுக்கு முன்பு. இன்றைக்கும் 1-2 இடங்கள்ல இது நடக்கலாம். அல்லாஹ்வுடைய கிருபையினால இந்த பிரச்சாரத்தை பட்டி தொட்டி எங்கும் நாங்கள் வீரியமாக செய்கிறோம். நான் ஏற்கனவே சொன்னது போன்று பெண்களுக்கு மகர் கொடுத்து நீங்கள் திருமணம் முடியுங்கள் என்று இந்த செய்தியை திரும்ப திரும்ப சொன்னோம். திரும்ப திரும்ப சொன்னதின் விளைவு இன்னைக்கு என்ன தெரியுமா? எங்களுடைய ஜமாத்தை சார்ந்த இளைஞர்கள் 1 பைசா கூட இல்லாமல் இந்த பெண்களுக்கு திருமணம் முடித்துக் கொடுக்கிறார்கள், திருமணம் முடித்துக் கொள்கிறார்கள். எந்த ஜமாத், எந்த அமைப்பு, எந்த இயக்கம் இதை உருவாக்க முடிந்தது? இப்ப நீங்க யோசிச்சு பாருங்க, ஏன் சார சரியா வரமாட்டாங்க? வரதட்சணை வாங்காதே என்று மேடையில நாங்கள் பேசக்கூடியவர்கள் மாத்திரமல்ல, அந்த வரதட்சணை வாங்க கூடாது என்பதிலே யதார்த்தமாக வாழ்க்கையிலே கடைபிடிக்கிறோம். எல்லாரும் பேசுவாங்க வரதட்சணை கூடாது, எல்லாரும் பேசலாம், அது பெரிய கஷ்டம் கிடையாது. பேசுறதுக்கு என்ன, காசா பணமா? எல்லாரும் பேசிட்டு போயிடலாம். தண்ணி அடிக்காதன்னு பேசுறது பெரிய கஷ்டமா? அதை செய்யாம இருக்கிறது கஷ்டம். வரதட்சணை வாங்காதே என்று பேசுவது கஷ்டம் கிடையாது, அதை செயல்படுத்துவது கஷ்டம். அதை நாங்க செய்யறோம். பெண்களை குமர்களாக வைத்திருக்கக்கூடிய இந்த தாய்மார்கள் அந்த காட்சியை கண்கூடாக பார்க்கிறார்கள். அதே நேரத்தில் இன்னொன்றை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், எங்களுடைய ஜமாத்தை சார்ந்த இளைஞர்கள் வரதட்சணை வாங்காமல் இவர்களை பெண்களுக்கு மகரை கொடுத்து திருமணம் முடிக்கிறார்கள் என்றால் இவர்கள் மொடவர்கள் அல்ல, படிக்காதவர்கள் அல்ல, ஒன்றுமே தெரியாதவர்கள் அல்ல. இங்கே படித்தவர்கள் இருக்கிறார்கள், இன்ஜினியர்கள் இருக்கிறார்கள், டாக்டர்கள் இருக்கிறார்கள், உழைக்கக்கூடிய இளைஞர்கள் இருக்கிறார்கள், தன்மானம் மிக்கவர்கள் இருக்கிறார்கள். அவனுடைய உடல் உறுப்பில் எந்த குறையும் இல்லை, படிப்பிலும் எந்த குறையும் இல்லை. ஆனாலும் அல்லாஹ்வுக்கு பயந்து, இறைவனுக்கு பயந்து, ஒரு சல்லி பைசா வேண்டாம் அப்படின்ட்டு போய் கல்யாணம் பண்றான். மேடையில மாத்திரம் பேசாம நடைமுறைப்படுத்தி காட்டுறோம். இதுதான் எல்லாத்துக்கும் எங்களுக்குள்ள வேறுபாடு. இதை பார்க்கிறாங்க, எப்படிப்பா இது சாத்தியம், இது எப்படி சாத்தியம், எல்லாரும் யோசிக்கிறாங்க. சகோதரர்களே, நாங்கள் மேடையோடு நிற்காமல் அதை நடைமுறைப்படுத்தி காட்டுகிறோம். அதனாலதான் மக்கள் கூட்டம் கூட்டமாக வருகிறார்கள். இந்த வரதட்சணைக்கு எதிராக நாங்க இப்படி மட்டும் போகல, இன்னொரு சட்டத்தையும் எங்களுடைய ஜமாத்து நாங்க கடைபிடித்து வருகிறோம். நாங்க வரதட்சணை வாங்கல, எங்களுடைய இளைஞர்கள் வரதட்சணை வாங்கல, அதோடு நிக்கிறது இல்லை.
யார் யார் வரதட்சணை கல்யாணம் நடத்துகிறாங்களோ அந்த கல்யாணத்திற்கு எங்களுடைய தப்தரை கொடுக்க மாட்டோம். தப்தர்னா என்னன்னு விளங்குதுல்ல, அந்த ரிஜிஸ்டர் புக்கு, அதாவது திருமணம் பதிவு செய்யப்படுகின்ற அந்த புக்கு ஒவ்வொரு ஜமாத்திலையும் வச்சிருப்பாங்க. எங்க ஜமாத்தை பொறுத்த வரலையும் வரதட்சணை மாத்திரம் இல்லை, இந்த சீர் வாங்குறாங்களே சீர் கொடுக்குறாங்களே அது போன்ற கல்யாணமா இருந்தாலும் எங்களுடைய ஆலிம்சாவும் வரமாட்டாங்க. இங்க ஆலிம்சா கிடையாது, பொதுவாக அந்த பயான் நிகழ்ச்சிக்கு யாரும் வரமாட்டாங்க, எங்க நிர்வாகிகள் வரமாட்டாங்க, எங்களுடைய தப்தர் வராது, ஒன்னும் தரமாட்டோம். இதையும் தாண்டி இன்னொரு சட்டத்தையும் போட்டு வச்சிருக்கோம். என்ன சட்டம் தெரியுமா? ஒருவர் வரதட்சணை திருமணம் நடத்துகிறார், அந்த திருமணத்தில் எங்களுடைய நிர்வாகிகள் கலந்து கொண்டால் உடனே பதவி பறிக்கப்படும். மாவட்ட தலைவராக இருக்கிறாரு, அவருடைய அண்ணனுக்கோ மாமனுக்கோ மச்சானுக்கோ உறவுல ஒரு கல்யாணம் நடக்கிறது, அது வரதட்சணை வாங்கப்படுகின்ற ஒரு திருமணம் நடக்கிறது, உடனே மாவட்ட தலைவர் அங்கிருந்து போனார் வைங்களேன், இவர் போய் மண்டபத்தில் தான் இருப்பார், அந்த வரதட்சணை கல்யாணத்தில் கலந்துதான் இருப்பார். யாராவது ஒரு ஆள் எங்களுக்கு அடிச்சிருவாங்க, மாவட்ட தலைவர் இந்த வரதட்சணை கல்யாணத்தில் கலந்துருக்கிறாரு, ஆதாரத்தை காட்டாப்பா, இன்னும் ஆதாரம், அவர் கல்யாணத்தை விட்டு வெளி வரதுனால அவர் பதவி பிடிக்கிறோம். எங்க ஜமாத்தை சார்ந்த மேல்மட்டத்தில் இருந்து கீழ்மட்ட வரையிலையும் எந்த நிர்வாகியும் வரதட்சணை வாங்கிறது மட்டும் நாங்கள் சொல்லல, யாரோ வாங்கக்கூடிய வரதட்சணையில அந்த திருமணத்தில் நீங்க போய் கலந்து கொண்டாலும் நீங்க இந்த ஜமாத்தில் இருப்பதற்கு லாயக் இல்லை. இதை நடைமுறைப்படுத்துறோமா இல்லையா? மேடையிலையா நாங்க பேசுறோம்? ஒட்டுமொத்த சமூக மத்தியில இதை பேசுறோம், எல்லா மக்களுக்கு மத்தியில இதை பேசுறோம். அதனாலதான் எல்லா மக்களும் இங்க நேசிக்கிறாங்க. வரதட்சணை கொடுக்கக்கூடிய மக்களும் கூட தௌஹீத் ஜமாத் மாதிரி ஒரு அமைப்பு இல்லப்பா, அவன் எதை சொன்னானோ அது கரெக்டா செய்வான், அவன் சொல்றத செய்வான். நம்மள மாதிரி சொல்ற ஒண்ணு செய்யறது ஒண்ணு அப்படின்னா அவன் இருக்காது, கூடாதுன்னா கூடாதுன்னு அழுத்தமா பேசுவான், அது செய்யவும் மாட்டான். தண்ணி அடிக்க கூடாதுன்னு பேசுனா அவன் தண்ணி அடிக்க மாட்டான், வட்டி கூடாதுன்னு பேசுனா வட்டி வாங்க மாட்டான், வரதட்சணை கூடாது என்றால் வரதட்சணை வாங்க மாட்டான், வரதட்சணை திருமணத்தில் கலந்து கொள்ள மாட்டான். பிற மத சகோதரர் கூட சில நேரங்களில் நினைக்கல, எங்கள் கல்யாணத்துக்கு நீயா வரல, உங்கள் கல்யாணத்துலையும் வரதட்சணை வாங்கினாலும் வரமாட்டோம், இது எதுக்கு, உங்கள் மேலே உள்ள வெறுப்பில் இல்லை, இந்த வரதட்சணை ஒழியாதா, நாம் போகாமல் இருந்ததுனால அந்த கல்யாணத்தை நாம் புறக்கணித்ததுனால அந்த சகோதரர்களும் வரதட்சணை வாங்காமல் இருக்க மாட்டாங்களா? அந்த நப்பாசையில் வரதட்சணை எல்லாரும் தப்புன்னு தானே சொல்கிறோம், யார் தான் சரிங்கிறோம், எல்லாரும் தப்புங்கிறோம், எல்லாரும் விடுவோம், மத சாதி மத வேறுபாடு இல்லாம அத்தனை பேரும் விடுவோம். உங்க கொள்கை உங்களுக்கு, எங்க கொள்கை எங்களுக்கு, அந்த கொள்கை விஷயத்தில் தனித்தனியா இருந்தாலும் இது சமூக பிரச்சனை, எல்லாரும் விடுவோம். அதுக்குத்தான் இந்த சட்டம், எல்லாரும் இந்த சட்டத்தை போடுங்க, எல்லா ஜமாத்தும் எல்லா அமைப்பும் எல்லா இயக்கங்களும் இந்த சட்டத்தை போடுங்க, தமிழ்நாட்டை விட்டு இந்த வரதட்சணை ஒழிச்சிடலாம், எல்லா மக்கள்கிட்ட இருந்தும் ஒழிச்சிடலாம், இந்த பெண்கள் நிம்மதியாக சந்தோஷமாக வாழ்வதற்கு, ஏழை குமர்கள் தேங்காமல் இருப்பதற்கு, அவர்களும் செழிப்பான ஒரு வாழ்வை வாழ்வதற்கு இது வழிகாட்டும். அதுதான் நாங்கள் பேசணும். இதோடு நாங்கள் நிக்கல, வட்டிக்கு எதிராக பிரச்சாரம் பண்றோம், வட்டிக்கு எதிராக கடுமையான பிரச்சாரம் பண்றோம். என்ன பிரச்சாரம்? முதல்ல வட்டி ஏன் தப்புன்னு நிறைய பேருக்கு தெரியாது, ஏன்னா நம்முடைய அரசாங்கமே வட்டியை ஊக்குவிக்கிறது, எல்லாரும் வட்டி வேணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் அதில் இருக்கக்கூடிய பின்னால் இருக்கக்கூடிய அந்த தப்பு யாருமே புரியறது இல்லை. என்ன தப்பு இருக்கிறது வட்டி வாங்குறதுனால? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, வட்டி யார் வாங்குறா? டாடா பிர்லாவா வாங்குவான், அதானி குழுமமா வாங்க போறான், அவங்க வட்டினா வாங்க போறதில்ல, கோடான கோடி சொத்து இருக்கிறது. மேக்சிமம் இந்த வட்டியில் விழக்கூடியவர்கள் யார் என்றால் அன்றாடம் காட்சிகள். ஒரு பெட்டிக்கடை வைக்கணும்னு நினைப்பான், அதுக்கு ஒரு 10,000 ரூபாய் தேவைப்படும், இந்த 10,000 ரூபாய் அவன் இருக்காது, ஒரு பெட்டிக்கடை சின்ன கடை வச்சு பிழைக்கலாம்னு நினைப்பான், 10,000 ரூபாய் அவன் இருக்காது. இப்ப என்ன செய்யறது? யார் இடத்தில் பணம் இருக்கிறதோ அவர்கிட்ட போய் கடன் கேட்பாரு, அவர் அதை கொடுக்க மாட்டாரு, சரி வட்டிக்காக தாங்க, இந்த 10,000 ரூபாய் வைத்துக் கொண்டு நான் ஏதாவது பிழைத்துக் கொள்கிறேன் அப்படிம்பாரு.
உடனே வட்டியில் போய் விழுறாரு. வட்டியில் போய் விழுந்தா 10,000 ரூபா வாங்கியாச்சுன்னா மாதம் மாதம் 1,000 ரூபா கட்டு, அல்லது வார வாரம் 1,000 ரூபா கட்டு. சில பேர் டெய்லி 500 ரூபா கட்டிருக்கோம் அப்படிங்கிறான். அப்போ என்ன நிலை ஏற்படுகிறது? இவன் வாங்கினது 10,000 ரூபா, இவன் பிழைக்கிறதுக்காக வேண்டிதான் அந்த கடையை அந்த முதலீடை அவன் செய்கிறான். இவனுடைய வாழ்வாதாரம், கடை வாடகை, அவனுடைய குடும்பம், இது எல்லாத்தையும் தாண்டி வட்டியும் கட்ட வேண்டி இருக்கிறது. என்ன செய்யறான்? அந்த லாபத்தை உயர்த்துவோம். வேற என்ன வழி? உதாரணத்திற்கு ஒரு தேங்காய் 10 ரூபா, புரியறதுக்காண்டி சொல்றேன், ஒரு தேங்காய் 10 ரூபான்னு வைங்களேன். இவர் வந்து சொந்த முதலீடு போட்டு கடனுக்கு வட்டிக்கு வாங்காம இவர் முதலீடு போட்டு இது வியாபாரம் பண்ண 10 ரூபா, 10 ரூபாய்க்கு வித்துருவாரு. அல்ல, 10 ரூபாய் தேங்காய ஒரு 12 ரூபான்னு வித்துருவாரு. இவர் வட்டிக்கு வாங்கினாருன்னு வைங்க, 12 ரூபாய்க்கு வித்தா இவர் கட்டுப்படி ஆகுமா? என்ன செய்வாரு? 10 ரூபாய் வாங்கின அசல் தேங்காய் 10 ரூபாய் என்றால் 12 ரூபா, அது நம்மளுக்கு 2 ரூபா லாபம் வேணும், வட்டிக்காரன் வருவானே, சரி ஏதாவது அதுக்கு கொஞ்சம் வைப்போம், அப்போ 13 ரூபா ஆகு. வாடகை இருக்குதே அதுக்கு 1 ரூபா வை, அதுக்கு 14 ரூபா ஆகு. நம்ம குடும்பம் யாரையாவது காப்பாற்றணுமே, இன்னும் 2 ரூபா வை, 17 ரூபா ஆகு. 12 ரூபாய்க்கு விற்க வேண்டிய தேங்காவை 17 ரூபான்னு ஆகும். நமக்கே தெரியாது என்னடா இது இவ்வளவு விலைவாசி உயர்த, விலைவாசி உயர்வதற்கு வட்டி தான் காரணம். நீங்க வட்டி இல்லாம அவரை தொழில் பண்ண சொல்லுங்க, 2 ரூபா லாபத்தோடு வித்துட்டு போயிருப்பாரு. இப்ப வட்டி கட்டணும் அது இது அப்படின்னு வரும்போது அந்த 2 ரூபா 4 ரூபாயாக மாறுகிறது. கடைசி என்ன நிலை ஏற்படும்? கொஞ்சம் வியாபார திறமை, இறைவனுடைய வரக்கத்தை அருள் அல்ல அவருக்கு இருந்ததுன்னா ஏதோ தப்பி தவறி ஒரு மாதிரியா வந்துருவாரு. திறமை இல்லைன்னு வைங்களேன், வட்டிக்கு காசு வாங்குவாரு, பல ரூபாயை வாங்கி முதலீடு பண்ணியிருப்பாரு. வட்டிக்காரர் வருவான் ஒரு நாள், ஏ வட்டி கட்டுமா, நாளைக்கு தாரங்க, இன்னைக்கு வியாபாரமே இல்லை, ஆ சரி நாளைக்கு தந்துடுறேன் என்ன அப்படின்ட்டு போயிடுவான். அடுத்த நாள் வருவான், வட்டியை கட்டுங்க, இன்னைக்கும் வியாபாரம் இல்லைங்க. ஏ என்ன விளையாடுறியா, நேத்தே வட்டி தரல தெரியுமில்ல, இன்னைக்கும் தரமாட்டேங்கிற, இல்லை நாளைக்கு நான் எப்படியா தந்துடுறேன், சரி நாளைக்கு தந்துடுறேன்னா அப்படின்ட்டு போயிடுறான். அடுத்த நாள் 3வது நாள் வாரான், இவரிடத்தில் வியாபாரம் இல்லை, கொடுப்பதற்கு காசு இல்லை, அப்பவும் வந்து நிற்பான், வட்டியை கட்டுதே இல்லையா? இல்லைங்க வியாபாரம் இல்லை. அடுத்த நாள் வார்த்தையே வேற மாதிரி போகும், என்னை ஏமாத்த பார்க்குறியாடா, திருட்டு பயல. என்ன செய்வேன் தெரியுமா? கடையை நொறுக்கி போடுவேன், உன்னை க்ளோஸ் பண்ணி போடுவேன் அப்படின்னு மிரட்டுவான். அதுக்கடுத்து என்ன செய்வான்? மிரட்ட தானே செய்யறான். திரும்ப 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 வந்து இந்த வட்டிக்கு வாங்கினவனுடைய படியை மிதிச்சு மிதிச்சு அவனுக்கு எப்படியெல்லாம் டார்ச்சர் கொடுக்க முடியுமோ அத்தனை டார்ச்சரும் கொடுக்கறான். கடைசி நிலை என்ன? 10,000 ரூபாய் வட்டி வாங்கின இவனுக்கு வட்டி கட்ட முடியாத நிலைக்கு தள்ளப்பட்டதுனால கடைசி முடிவாக அவன் தற்கொலை செய்து கொள்கிறான். நடக்கா இல்லையா? எத்தனை ஊர்ல இந்த சம்பவம், வட்டியை கட்ட முடியல என்பதற்காக வேண்டி குடும்பத்தோடு தற்கொலை. சமீபத்தில் பாளையங்கோட்டை திருநெல்வேலியில் ஒரு வீட்டில் காலையில் கதவு தட்டுதாங்க, திறக்கலை, போலீஸுக்கு தகவல் கொடுக்குறாங்க, திறந்து பார்த்தாச்சுன்னா தாய், தகப்பன், புள்ள, இன்னொரு புள்ள, 4 பேர் பிளாட் இறந்து கிடக்குறாங்க. என்னப்பா விசாரிச்சாச்சுன்னா வட்டி தான் காரணம். அங்கே இருக்கக்கூடிய ஒரு பெரும்புள்ளி, இவர் தினக்கூலியாக வேலை செய்கிறாரு, அந்த பெரும்புள்ளிட்ட இருந்து இவர் வந்து வட்டிக்கு வாங்கியிருக்கிறாரு. அந்த பெரும்புள்ளி இவரை மிரட்டக்கூடிய மிரட்டல்ல குடும்பத்தோடு தற்கொலை. சகோதரர்களே, வாழ வேண்டிய இந்த வயசுல எல்லாரும் சாவுறாங்களே, இதுக்கு என்ன காரணம் யோசிச்சு பார்த்தீங்களா? இதுதான் நாங்கள் கூடாதுங்கிறோம். எப்போ ஒருத்தன் கஷ்டப்படுறானா கடனை கொடு, கடன் திரும்ப வராது நீ நினைக்கிறியா, ஏதாவது ஒரு செக்யூரிட்டி வாங்கிட்டு நீ கொடு, நகை வாங்கிட்டு கொடு, வீடை வாங்கிட்டு கொடு, வட்டி வாங்காத. இப்படி கொடுத்துப்பார், எத்தனை பேர் முன்னேறான் பாரு. முன்னேறாம இருந்தாலும் தற்கொலை செஞ்சு சாவ மாட்டான்ல, எத்தனை பேர் இன்னைக்கு சாவுறான். அதனாலதான் ஒரு சட்டமே கடந்த ஆட்சியில கொண்டு வந்தாங்க, மீட்டர் வட்டி கந்து வட்டியா இருந்தா உடனே தூக்கி உள்ளதுக்கு வை,
இன்னைக்கும் அந்த சட்டை இருக்குது, ஆனால் மீட்டர் வட்டி ஓடத்தான் செய்யுது. தற்கொலைக்கு, கொலைக்கு, எல்லாத்துக்கும் இதுதான் அடிப்படை காரணம். இதாவது பரவாயில்லைங்க, சில இடங்களில் பெண்கள் வட்டிக்கு வாங்கியிருப்பாங்க, அந்த வட்டியை கட்ட முடியலை என்பதற்காக வேண்டி கற்பை இழக்க வேண்டிய ஒண்ணுல, தன்னுடைய கணவனுக்கு மாத்திரம் கற்பை காட்ட வேண்டிய இந்த பெண்ணு இன்றைக்கு கணவனை எல்லாம் தாண்டி யார் யாருக்கெல்லாமோ இவள் தன்னுடைய வாழ்க்கையை சீரழிக்கக்கூடிய ஒண்ணுல. எல்லா சமூகத்திலையும் நடக்கிறது, முஸ்லீம் சமூகத்தில் மட்டும் நான் சொல்ல மாட்டேன். எவ்வளவு பெரிய கொடுமை, யோசிச்சு பாருங்க. இதை இப்படியே பேசிட்டே போனாச்சுன்னா பெரிய விஷயம்தான் வரும். சில காலத்துக்கு, சில வருடங்களுக்கு முன்னால் அமெரிக்காவில் பெரிய பொருளாதார சரிவு. எதுக்கு? அமெரிக்காவுக்கே பயங்கரமான சரிவு என்னன்னா வட்டி வாங்கினதான், வட்டிக்கு கொடுத்ததான் காரணம். இது மாதிரி நிறைய வரலாறுகள் சொல்லலாம். இதைத்தான் நாங்கள் சொல்றோம், வட்டி வாங்காதீங்க, வட்டி கொடுக்காதீங்க. வட்டி வாங்குறது, வட்டி கொடுப்பது அது பெரிய பாவம். அதை விட தர்மம் பண்ணிட்டு போயிருங்க. ஒரு ஆள் கஷ்டப்படுறாரா, எப்பா நீ 10,000 கேட்ட, என்ன 10,000 இல்ல இந்த 500 வச்சுக்க, ஏன் ஒரு 1,000 இருக்குது வச்சுக்க, இப்படி தர்மம் பண்ணிட்டு போங்க. அவன் எவ்வளவு நிம்மதியா இருப்பான், எவ்வளவு சந்தோஷமா இருப்பான், காலாகாலத்திற்கும் ஒன்ன மறக்காம இருப்பானே. நான் கஷ்டம்னு போனேன், துன்பம்னு போனேன், எனக்கு ஒரு 1,000 தந்தான். இதை செஞ்சு பாருங்க, எவ்வளவு பெரிய வளர்ச்சி, எவ்வளவு பெரிய முன்னேற்றம் இந்த சமூகத்துக்கு ஏற்படும். நீங்க பாருங்க, இன்னும் நம்ம நாடு உருப்படாம போறதுக்கு இந்த வட்டி தான் காரணம். அரசியல்வாதிகள்னா குதிக்கிறான், வல்லரசு ஆகணும், வல்லரசு ஆகணும். என்னடா வல்லரசு, உலக வங்கிக்கு 1,000 கோடி கட்டணுங்கிறான். 1-2 கோடி இல்லையா, 1,000,000,000,000 கோடி வட்டி மட்டும் கட்டணுமா, எங்க வல்லரசு ஆவா? வட்டி கட்டியே நம்ம நாடு இன்னைக்கு சீரழியத, வட்டி மாத்திரம் நம்ம நாடு கெட்டவில்லை என்றால் இன்றைக்கு உலகத்திலேயே பொருளாதாரத்திலே தலை நிமிர்ந்து நிற்கக்கூடிய நாடுகள்ல இந்தியா ஒன்றா இருக்கும். உலக வங்கியில இருந்து இவங்க வாங்குவாங்க கடனை, சும்மா கொடுக்கறான், சுரண்டி சுரண்டி கொடுக்கறான். இன்னைக்கு நசிந்தவர்கள் நசிந்து கொண்டே இருப்பதற்கும், ஏழைகள் இன்றைக்கு வறுமையில உழந்து கொண்டே இருப்பதற்கும், தலை நிமிர முடியாம இந்த வறுமை கூட்டுக்கு கீழே இருப்பதற்கு இந்த வட்டி தான் காரணம். அவ்வளவு பெரிய கொடுமை. அதனாலதான் இந்த மார்க்கமும் சொல்கிறது, பொது அறிவும் சொல்கிறது, இந்த நாட்டினுடைய பல்வேறு நிகழ்வுகளும் சொல்கிறது, வட்டி வாங்காத. இதை பேசுறோம், எங்களுடைய ஜமாத்துல வட்டி வாங்கக்கூடிய ஆட்களுக்கு இடம் கிடையாது, வட்டி கொடுக்கக்கூடிய ஆட்களுக்கு இங்க இடமே கிடையாது. இன்னும் சொல்ல போனா நீங்க வட்டியை கொடுங்க, எங்க ஜமாத்தில் பீடி சிகரெட் குடிக்கிற ஆள் உண்டா? நீங்க பெரிய பெரிய விஷயத்தெல்லாம் பேச வேண்டாம். ஒரு நேரத்தில் எங்களுடைய ஜமாத்தை சார்ந்தவர்கள் சிகரெட்டு ஊதி ஊதி தள்ளினாக்கள்லாம் உண்டு. இந்த ஜமாத்துக்கு வந்ததற்கு பின்னால் புகையிலை அது உடல் நலத்திற்கு தீங்கு என்று தெரிஞ்சதற்கு பின்னால் இன்னைக்கு அத்தனை பேரை விட்டுருக்கலாம். இளைஞர்களை நீங்க பாருங்க, மற்ற இளைஞர்களையும் பாருங்க, எங்க இளைஞர்களையும் நீங்க பாருங்க. மற்ற இளைஞர்கள் என்ன, தெருக்கல்ல போகும்போது ஒரு விதமான டிஷர்ட், அது என்ன ஷர்ட்னு யாரும் கண்டுபிடிக்க முடியாது, அது மாதிரி போட்டு போறான். சரி போடு, கையில ஒரு கையில சிகரெட்டு, இன்னொரு கையில செல்போனு, ரெண்டு காதலையும் வாக்மேன், அதையும் மாட்டிக்கிட்டு அப்படி ஒரு மாதிரியா ஊதிட்டு போறாங்க. எங்க இளைஞர் நீங்க பாருங்க, அவனுடைய நடையில், அவனுடைய உடையில், அவனுடைய நடவடிக்கையில் அத்தனையும் ஏதோ ஒரு பெரிய ஐஏஎஸ் ஆபீசர் மாதிரி போவான். எப்படி இது? சிகரெட் வாடை இங்க தெரியலையே, பீடி வாடை இங்க தெரியலையே, அப்ப எப்படி தண்ணி வாடை இருக்கும்? சிகரெட்டே இல்லை என்றால், பீடியே இல்லை என்றால் இவனிடத்தில் எப்படி தண்ணி வரும், சாராயம் எப்படி வரும்? அந்த பிள்ளைகளை நாங்க அப்படி வளர்க்கிறோம். இளைஞர்களை வளர்க்கின்ற பொழுது இளைஞர்களுக்கு தர்பியா என்ற பயிற்சி வகுப்பு நாங்க எடுக்கிறோம். தீவிரவாத பயிற்சி அல்ல அது, எங்களுக்கு தேவையும் இல்லை, அதை ஒழிக்கிறதுக்காண்டி பாடுபடுகிறோம் இந்த இளைஞர்களை வைத்துக் கொண்டு. அப்ப அந்த இளைஞர்கள்ட்ட திரும்ப திரும்ப இதை சொல்றான், பீடி குடிக்காதடா. அவன் மட்டும் இல்ல, அவன் குடிக்காத இந்த அவன் அவன் மட்டும் நம்ம சொல்றது இல்ல, அவன் கையிலேயே பதாகைகளை கொடுத்து, அவன் கையில மைக்க கொடுத்து, அவன் கையில வால்போஸ்ட கொடுத்து, பீடி புகையிலை மனிதனுக்கு மிகப்பெரிய தீங்கு, நீ போய் பிரச்சாரம் பண்ணு. பண்ணமா?
தெரு தெருவா, வீதி வீதியாக, ரோடு ரோடாக, வீடு வீடாக சென்று இந்த இளைஞர்கள் பீடி குடிக்காது என்று பிரச்சாரம். எந்த ஜமாத்து, எந்த இயக்கம், யார் இதை செய்தது? பிரச்சாரம் பண்ண இவன் பீடி குடிப்பானா? நாங்க அதை கையில் எடுத்துட்டோம். எப்ப நீ பீடி குடிக்காத என்று சொல்வதை விட நீ போய் அடுத்தாள்கிட்ட போய் பீடி குடிக்காதன்னு சொல்லு, என்ன ஆகும், என்ன ஆகும் நீங்க நடைமுறையில் பாருங்க. பொதுவாக மனுஷனுக்கு ஒரு பயம் இருக்கும். என்ன பயம்? அல்லாஹ்வை பற்றி பயம் இருக்குதோ இல்லையோ, அடுத்தவன் நம்மளை பார்த்துருவாங்கிற பயம் தான் நிறைய பேருக்கு இருக்கும். நிறைய பேருக்கு நீங்க பாருங்களேன், அழகான பொண்ணு போறா தலையை குனிஞ்சுங்க, இது எது தனையை குழி வைக்குது? நம்மளை எவனோ ஒருத்தன் பார்த்துருவானோ, போட்டு கொடுத்துருவானோ, கேவலமாக நினைப்பானோ, எதுக்குடா வம்பு, நல்ல கண்ணை மூடிக்கணும் மூடுதான். இது சமூகத்தில் இருக்கக்கூடிய ஒரு நிலை. பிற ஆள் நம்மளை பார்த்துடக்கூடாது, பிற ஆள் நம்மளை கேவலமாக நினைக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக வேண்டி நிறைய தப்பு அதுக்கு தான் செய்யாமல் இருப்போம். இதை கையில் எடுத்தோம். இளைஞர்களே, நீ பீடி குடின்னு ஒன்று சொல்ல மாட்டேன், நீ போய் நாலு பேருக்கு பீடி குடிக்காதன்னு சொல்லு, சீரட்டு குடிக்காதன்னு சொல்லு, தண்ணி அடிக்காதன்னு சொல்லு, புகைப்பிடிக்க கூடாது என்று சொல்லு, பாம்பராக்க கூடாது என்று சொல்லு அப்படின்னு இவன் கையில் கொடுத்த உடனே மயக்க பிடிச்சிட்டு, பீடி குடிக்காதீர்களே சகோதரர்களே, உங்களுடைய இருதயம் கெட்டு போய்விடும், இருதய நோய்க்கு முதல் காரணமே இந்த புகையில தான் அப்படின்னு வீதி வீதியாக பேசும்போது இவன் அறியாம கூட பீடி குடிக்க மாட்டான். ஏன்? நாளைக்கு நீ வந்து கேப்பியில்ல, பாய் என்ன இப்ராஹிம் பாய், நேற்று மட்டும் மயக்க பிடிச்சிட்டு பீடி குடிக்காத நீ சைடாக போய் ஊதுனியலை என்ன கேப்பமா? அதுக்கு பயந்தா என்ன செய்வான்? வேண்டாண்டா, வேண்டாம், எனக்கு பீடியும் வேண்டாம், புகையிலும் வேண்டாம், ஒன்றும் வேண்டாம் இருக்கிறானே. இந்த இளைஞர் தங்கங்களை வேற எந்த ஜமாத்துல நீங்க பாத்தீங்க? நாங்க அதுல கையில் எடுக்கிறோம். எங்களுடைய இஸ்லாமிய மார்க்கம் இதை சொல்லி தருகிறது. இதைத்தான் திரும்ப திரும்ப இந்த சமூக மக்களுக்கு நாங்கள் திரும்ப திரும்ப போதிக்கிறோம். எங்களுடைய இளைஞர்களுக்கு தண்ணி அடிக்க தெரியாதா? எங்களுடைய இளைஞர்களுக்கு தீவிரவாதத்தின் போக தெரியாதா? எங்களுடைய இளைஞர்களுக்கு பெண்ணை இழுத்துக்கொண்டு ஓட தெரியாதா? எல்லாம் தெரியும், ஆனால் அது தப்பு என்று சொல்லி வச்சிருக்கோம். அவனை தப்பு என்று நீ பேச என்று சொல்ல வச்சிருக்கிறோம். அதனாலதான் இன்றைக்கும் அவர்கள் நல்லவர்களாக, பண்பாளர்களாக, நாகரிகம் மிக்கவர்களாக வாழ்கிறார்கள். வேற எங்கேயும் நீங்க பார்க்க முடியாது. அதனால இஸ்லாமிய சமூகத்தில் கூட நிறைய பேர் எங்கிட்ட சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்க தெரியுமா? எப்பா நீ எங்க போவியோ எங்க வருவியோ இந்த நஜாத்துக்காரன் கூட கொஞ்சம் சேர்ந்துக்க அப்படிமா. ஏன்? மற்ற அமைப்பில் மற்ற இடத்துல போனால் கேரண்டி கிடையாது, போனவன் போனவன் தான், புள்ள பிள்ளையாக திரும்பி வரணுமே, அது நல்ல பிள்ளையாக திரும்பி வருமே. போ, நிறைய தாய்மார்கள் என்ன செய்கிறாங்கன்னா பிள்ளைய இப்படி போ இப்படி போட்டோம், ஊர் கிடக்கக்கூடிய கிடப்பு உங்களுக்கு தெரியும், டிவியை திறந்தா அவ்வளவு அநியாயம், சேனலை திறந்தா எல்லா அனாச்சாரம், நாடகம்னு போனால் அது அதை விட மிஞ்சி அனாச்சாரம், சரி வேற ஏதாவது பொழுதுபோக்கு ஒரு நிகழ்ச்சின்னு போனா சினிமாவை விட அவனுக்கு போடக்கூடிய கூத்து அதை விட கொடுமை. இளைஞர்களை நாசமாக்குவதற்கும் இளைஞர்களை நாசமாக்குவதற்குன்னு இந்த சேனல்கள் கங்கணம் கட்டி இறங்குறான். அப்ப என்ன செய்யறது? தெருவில் போனா அவ்வளவு பெரிய கொடுமை, வீட்டில் இருந்தாலும் பிரச்சனை, எல்லா இடத்துலையும் பிரச்சனை. அப்ப என்ன செய்யறது? பேசாம போனா போட்டும், நல்லவனா வரான்ல, இவனாவது திருந்தி வரட்டுமே. இன்னும் சொல்ல போனா சில பெண்கள் குடும்பத்தில் அந்த வாலிப பிள்ளைங்க இருக்கிறாங்களே வயசுக்கு வந்த பிள்ளைகளை எங்கு மார்சாலை சேர்த்து விடுவாங்க. சுன்ன ஜமாத்து சேர்ந்த ஆள், பாய் நீங்கள் என்ன எங்கு மார்சாலை கொண்டு சேர்க்குறீங்க, தௌஹீத் மார்சாவில் பாய் அதெல்லாம் சரிதான் பாய், என் பிள்ளையாவது திருந்தி வரட்டுமே, என் பிள்ளை திருந்தி வரட்டுமே. ஏன்? நம்பிக்கை. நாங்கள் அவ்வளோ கரெக்டாக நடக்கிறோம். இறைவனுக்கு பயந்து, அல்லாஹ்வுக்கு பயந்து, ரப்புல் ஆலமீனுக்கு பயந்து இந்த தவறுகளை செய்யக்கூடாது என்று இந்த இளைஞர்களுக்கு போதித்து அவர்களை நேர்வழிப்படுத்தி கொண்டு வருகிறோம். எத்தனை சேவைகள், ஒன்று ரெண்டு தான் நான் சொல்லியிருக்கிறேன். முதியோர் இல்லம், நாங்கள் நடத்தக்கூடிய முதியோர் இல்லத்தை வந்து பாருங்க. இதெல்லாம் இறைவன் சொன்னதுனால தான் செய்கிறோம். உலக ஆசைக்காக, பணத்தாசைக்காக நாங்கள் அரசியலில் குதிக்க வேண்டும் என்பதற்காக நாங்கள் செய்யலை. எத்தனை முதியோர்கள், வயதான ஆண்கள் பெண்கள், கைவிடப்பட்டவர்கள் அத்தனை பேரையும் சேர்த்து வச்சிருக்கோம். முதியோர்களை போய் மீஞ்சூர்ல, சென்னை பக்கத்தில் இருக்கக்கூடிய மீஞ்சூர்ல நாங்க நடத்தக்கூடிய அந்த முதியோர் இல்லம்,
யார் அது? ஒரு குடும்பத்தில் வயதானவர் இருப்பார், அவருக்கு பிள்ளைங்க இருப்பாங்க, ஆண் பிள்ளைகளும் இருக்கும் பெண் பிள்ளைகளும் இருக்கும். ஆனால் வயசான காரணத்தினால் அவருக்கு பணிவிடை செய்ய முடியல என்ற ஒரே ஒரு காரணத்தினால் அவர் பெரிய பாரம் என்று சொல்லி நடுத்தரில் தூக்கி வீசுகிறார்கள். வீசப்பட்ட அந்த முதியோர்களை அப்படியே தூக்கி கொண்டு வந்து எங்களுடைய முதியோர் இல்லத்தில் சேர்த்து அவங்களுக்கு தேவையான சிகிச்சைகள், அவர்களுக்கு தேவையான ஆறுதல் வார்த்தைகள், அவர்களுக்கு தேவையான உறைவிடங்கள் அத்தனையும் கொடுத்து வச்சிருக்கிறோம். முதியோர் இல்லத்தை பார்த்தா உங்களுக்கு தெரியும், அநாத பிள்ளைகளை கூட வளர்த்துடலாங்க. ஆனா அந்த முதியோர்களை பார்க்கறது பெரிய கஷ்டம். ஏன் தெரியுமா? ஒரு 80 வயசு 90 வயசு தள்ளாத வயசில் அவங்களுக்கு என்ன நடக்குனே தெரியாத அந்த வயசில் பிள்ளைங்களும் விரட்டி விட்டு, உறவினர்களும் விரட்டி விட்டு, சொந்த வீடு இல்லாமல் அப்படியே தன்னந்தனியாக தனக்கு எந்த ஆதரவும் இல்லாமல் ஒதுங்கி வந்து நிற்கிறாங்களே, தன்னுடைய சுய தேவையை கூட நிவர்த்தி செய்ய முடியாத அளவிற்கு மோசமான நிலை இருக்கிறாங்களே, அவங்க நிலை என்ன தெரியுமா? வந்து உட்கார்ந்துருப்பாங்க, என்ன பேசுனே தெரியாது, புலம்பிக்கிட்டே இருப்பாங்க. நம்ம வீட்டில் ஒரு வயசான ஆள் இப்படி புலம்புனா என்ன பேசுவோம் தெரியுமா? ஏ கிளடு, பாயை பொத்திட்டு சும்மா கடையன் அப்படிம்போம். சும்மா இருக்க மாட்டேன், என்ன ஒரே புனைகிட்டு இருக்க, யார யாரையோ இல்லை, நம்மை பெற்றெடுத்த தாய, நம்மை பெற்றெடுத்து வளர்த்து படிப்பை சொல்லிக் கொடுத்து நாகரிகத்தை சொல்லிக் கொடுத்து இதுதான் உலகம் என்று படித்து கொடுத்தார் அந்த தகப்பனை பார்த்து கிழடு கிழடா அப்படிங்கிறோம். அந்த வயசானவர்களை அங்க கூட்டி வந்து புலம்புவது மட்டும் இல்லை, சில தாய்மார்கள் நோயின் காரணத்தினால முதிய அந்த பருவத்தின் காரணத்தினால மலத்தை அள்ளி மேல தேய்ச்சிக்கிறாங்க. அந்த தாயை தாய் உள்ளத்தோடி கவனித்து அந்த பெண்மணியும் தூக்கி குளிப்பாட்டி சீராட்டி அந்த பெண்ணுக்கும் தலை செய்வி விட்டு அந்த பெண்ணுக்கும் தேவையான உதவிகள், மருத்துவ உதவிகள் அத்தனையும் செய்து நாங்கள் காப்பாத்துறோம். யாரோ பெற்றெடுத்த, எந்த பிள்ளையோ பெற்றெடுத்த இந்த தாயும் இந்த தந்தையும் இன்னைக்கு அனாதையாக நிற்கிறாங்களே, அவங்களுக்கு மறுவாழ்வு கொடுக்கணும். உண்மையிலேயே வயசானவங்களுக்கு தான் எல்லா விதமான ஆதரவும் தேவை, வாலிபர்கள் கூட தேவையில்லை, வயசானவர்களுக்கு தேவை. அந்த நேரத்தில் இந்த பிள்ளைகள் அந்த பெற்றோர்களை தூக்கி எறிகிறாங்களே, எவ்வளவு பெரிய கொடுமை! அதை நாங்க எங்களுடைய தோளில் சுமந்து கொண்டு அந்த பெற்றோர்களுக்கு இவ்வளவு பெரிய உபகாரம் நாங்கள் செஞ்சுட்டு இருக்கோம். இது எல்லாம் எங்களுடைய சுயநலத்திற்காகவே நாங்கள் செய்யலை. இந்த இளைஞர்களை இளைஞிகளை சரியான பாதைக்கு கொண்டு வருவது, இந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய தீமைகளை கண்டித்து பேசுவது, இந்த சமுதாயத்தில் மலிந்து கிடக்கக்கூடிய கொடுமைகளை, சமூக கொடுமைகளை துணிவோடு பேசுவது, இது எல்லாம் எங்களுடைய சுயநலத்திற்காக கிடையாது, படைத்த ரப்பலாயனுக்காக. இந்த உண்மையை போட்டு உடைக்கிறோம், இந்த சத்தியத்தை போட்டு உடைக்கிறோம். அதனாலதான் எல்லா மக்களும் எங்களுக்கு ஆதரவு தந்து கொண்டிருக்கிறார்கள், எல்லா மக்களும் எங்களை நேசிக்கிறார்கள். இந்த உண்மையை பேசுறதுனால, இந்த சத்தியத்தை சத்தியமாக நாங்கள் பேசுறதுனால, அதுபடி நாங்கள் நடக்கிறதுனாலதான் எல்லாரும் எங்களை நேசிக்கிறாங்க என்று கூறிக்கொண்டு அத்தனை சகோதரர்களும் இந்த கொள்கையின் பால் வாங்க, இந்த இயக்கத்தின் பால் வாங்க. காழ்ப்புணர்ச்சி இருந்தாலும் நீங்க வாங்க, எங்களிடத்தில் நேரடியாக பேசுங்கள், எங்களுடைய கருத்துக்களை நீங்க கேளுங்க. கண்டிப்பாக காழ்ப்புணர்ச்சியோ கசப்புணர்வோ எங்களை பற்றி உள்ள வேற எந்த சிந்தனை உங்களுக்கு இருக்காது. நாங்க பகிரங்கம், நாங்க ஓபன், எங்கள்கிட்ட மறைவான எந்த விஷயமும் கிடையாது. நாங்க அங்க ஒண்ணு இங்க ஒண்ணு உள்ள ஒண்ணு வெளியே ஒண்ணு இதுவும் கிடையாது. எதை மேடையில பேசுறோமோ அதுதான் எங்களுடைய வாழ்க்கை, எது எங்களுடைய வாழ்க்கையோ அதுதான் நாங்க மேடையில பேசுகிறோம் என்று கூறிக்கொண்டு அத்தனை சகோதரர்களுக்கும் நன்றி கூறி என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிர் தவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ்